महाभारतम 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 भूमियिल धर्मम निलक भूमियिल अन्बु तलक अवनियिल अधर्मम अगल आंडवन वंदान अगमगिर महाभारतम 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 पांडवर तुन्वं पोक पांजाली मानं काक पाले वियंद पार्क परंदामन वंदान वळितीर्क महाभारतम 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 महाभारतम। ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல பாண்டவர்களோட வாழ்க்கை காட்டுக்குள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் துரியோதனன் துர்வாசர் மூலம் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் சாபம் கிடைக்குமாறு வழி செய்ய பகவான் கிருஷ்ணனின் அனுகிரகத்தில் அதுவும் தோல்வி அடைந்ததுன்னு கேட்டோம். இந்த அத்தியாயத்துல என்ன சுவாரஸ்யம் நடக்க இருக்கு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க படிப்போம். அத்தியாயம் 38 நச்சு பொய்கை. பாண்டவர்களுடைய 12 வருட வனவாசம் முடியும் காலம் நெருங்கிற்று. அப்போது ஒரு நாள் வனத்தில் இருந்த ஒரு ஏழை பிராமணருடைய அரணிக்கட்டையை தூக்கிச் செல்லும் ஒரு மானை பாண்டவர்கள் விரட்டிச் செல்ல நேர்ந்தது. வந்தது ஒரு மாயமான். அது பாண்டவர்களை வெகு தூரம் இட்டு கொண்டு சென்றதை தவிர அதனை இவர்கள் பிடிக்கும் முன் மறைந்து விட்டது. பாண்டவர்கள் மிக களைப்படைந்து ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்தார்கள். எல்லோரும் பெரும் தாகத்தால் வருந்தினார்கள். எல்லோரும் களைப்பினால் பொறுமையும் தைரியமும் இழந்திருப்பதை கண்ட தர்மனுக்கு ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை. சகல வித்தைகளிலும் தேர்ச்சி பெற்ற வீரர்களால் ஒரு மானை விரட்டி பிடிக்க முடியவில்லை என்றால் அதைரியம் வரத்தானே செய்யும். தருமன் நக்குலனை பார்த்து, தம்பி, அந்த மரத்தின் மேல் ஏறி சமீபத்தில் எங்காவது குளமாவது ஆறாவது தென்படுகிறதா என்று பார் என்றான். நக்குலன் மரத்தில் ஏறி பார்த்துவிட்டு கொஞ்ச தூரத்தில் நீர்நிலைகளை அடுத்து வளரும் செடி வகைகளும் கொடிகளும் தென்படுகின்றன. அந்த இடத்தில் கட்டாயம் நீர் கிடைக்கும். நான் போய் பருகிவிட்டு எல்லோருக்கும் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கிளம்பிச் சென்றான். போன இடத்தில் எதிர்பார்த்தபடி ஒரு பொய்கையை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். தன் தாகத்தை தீர்த்து கொண்டு அம்பு தூணியிலும் தண்ணீர் நிரப்பிக் கொள்ளலாம் என்று எண்ணி பொய்கையில் இறங்கினான். அப்போது ஒரு அசரீரி பேச்சு கேட்டது. இது என் வசம் உள்ள குளம். மாத்ரி புத்திரனே, என் கேள்விக்கு விடை கூறிவிட்டு பிறகு தண்ணீரை குடி என்றது. நகுலன் திடுக்கிட்டான். ஆனால் தாகத்தின் வேகத்தினால் அதை கவனியாமல் நீரை எடுத்து குடித்தான். குடித்துவிட்டு கரையேறினதும் மயக்கம் உண்டாக்கி கீழே விழுந்து இறந்தான். வெகு நேரமாகியும் நகுலன் வராததால் தருமன் சகாதேவனை அனுப்பினான். சகாதேவன் அங்கே பூமியில் கிடந்த நகுலனை கண்டான். அவனை யாரோ கொன்றுவிட்டார்கள் என்று மனம் பதைத்து தேடினான். பிறகு தாகம் பொறுக்க மாட்டாமல் நீரை பருக பொய்கைக்கு அருகே சென்றான். அப்போது மீண்டும் அசரிரி ஒலித்தது. சகாதேவா, இது என் வசம் உள்ள குளம். என் கேள்விகளுக்கு விடை கூறிவிட்டு பிறகு தண்ணீரை குடி என்றது. நகுலனைப் போலவே தாகம் மேலிட்ட சகாதேவனும் அசரிரியின் எச்சரிக்கையை கேளாமல் தண்ணீரை குடித்து இறந்து வீழ்ந்தான். அவ்வாறே சகோதரர்களை தேடி வந்த அர்ஜுனனும் பீமனும் நச்சு பொய்கையில் நீர் அருந்தி மாண்டார்கள். வெகு நேரமாகியும் திரும்பி வராத சகோதரர்களால் மனம் சஞ்சலமடைந்த தருமன் தானே போய் பார்த்து விடலாம் என்று வனத்திற்குள் சென்றான். அங்கே இறந்து கிடந்த 4 சகோதரர்களையும் பார்த்து குழந்தை போல் மனம் கலங்கி அழுதான். எந்த பகைவன் உங்கள் அனைவரையும் கொல்லும் வல்லமை படைத்தவன் என்று கேட்டு அழுதான். அப்போது அவன் இறந்து கிடந்த சகோதரர்களை நன்றாக கவனித்து பார்த்தான். இது ஏதோ மாயமாக தோன்றுகிறது. இவர்களுடைய உடல்களில் காயம் ஏதும் இல்லை. உறங்குகிறவர்கள் போல் முகத்தில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறார்கள்.
இந்த நீர்நிலையில் விஷம் கலந்திருக்கலாம், இது ஏதேனும் சதியாக கூட இருக்கலாம் என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டே தாகத்தினால் ஏவப்பட்டு பொய்கையில் இறங்கினான். உடனே அசரீரி பேச ஆரம்பித்தது. உன் தம்பிகள் என் பேச்சை கேளாமல் தண்ணீர் அருந்தினார்கள், அவ்வாறு நீயும் செய்யாதே. என் வினாக்களுக்கு விடை கொடுத்துவிட்டு பிறகு பொய்கையில் இறங்கி தாகம் தீர்த்துக்கொள். இது என்னுடைய வசத்தில் இருக்கிற குளம் என்றது. யுதிஷ்டிரன் இது யாரோ யக்ஷன் வாக்கு என்று தெரிந்து கொண்டு அசரீரியுடைய பேச்சுக்கு இணங்கி உன் கேள்விகளை கேள் என்றான். அசரீரி பல கேள்விகளை கேட்டது. மனிதன் எதனால் எப்போதும் துணையுள்ளவனாகிறான்? அதற்கு தைரியமே மனிதனுக்கு துணை என்றான் தருமன். தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் தோழன் என்று கேள்விக்கு அவன் கற்ற வித்தை என்று பதில் சொன்னான் தருமன். எதை இழந்தால் மனிதன் தனவானாகிறான்? அதற்கு ஆசையை விட்டால் மனிதன் தனவானாகிறான் என்று பதிலளித்தான் தருமன். இவ்வாறு பல கேள்விகளை யக்ஷன் கேட்க எல்லா கேள்விகளுக்கும் தருமன் அற்புத அறிவுடன் விடை தந்தான். முடிவில், அரசனே, இறந்த சகோதரர்களில் ஒருவன் பிழைக்கக்கூடும், நீ எவனை விரும்புகிறாயோ அவன் பிழைப்பான் என்றான். தருமன் சற்று யோசித்து, ஷாமள நிறமும் தாமரை கண்களும் அகன்ற மார்பும் கொண்ட நகுலன் உயிரோடு எழுந்திருக்கட்டும் என்று வேண்டினான். அப்போது யக்ஷன் அவன் முன் தோன்றி, 10,000 யானைகளுக்கு சமமான பீமனை விட்டுவிட்டு நகுலன் உயிரை கேட்கிறாயே? அர்ஜுனனுடைய சாமர்த்தியம் அல்லவா உனக்கு பாதுகாப்பு? இவ்விருவரையும் விட்டுவிட்டு ஏன் நகுலன் பிழைத்தெழ விரும்பினாய் என்று கேட்டான். யக்ஷனே, தருமமே மனிதனை பாதுகாக்கிறது, பீமனும் அல்ல அர்ஜுனனும் அல்ல. புறக்கணிக்கப்பட்டால் தருமமே மனிதனை கொல்லுகிறது. என் பிதாவிற்கு குந்தியும் மாத்ரியும் இரு மனைவிகள். குந்திக்கு மகனாக நான் மிஞ்சினேன், மாத்ரி புத்திரன் ஒருவன் உயிரோடு இருந்தால் சமமாக இருக்கும், எனவே நகுலன் பிழைத்து எழுந்திருக்கட்டும் என்றான். மானாகவும் யக்ஷனாகவும் வந்தது தருமனின் தகப்பனாகிய தருமதேவனே. தருமத்தின் வழி நடக்கும் என் மகனே, உன்னுடைய எல்லா தம்பிமார்களும் உயிர் பெற்று எழுவார்கள் என்று வரம் தந்தான். வனவாசத்தை முடித்து விட்டீர்கள், அஞ்ஞானவாசமும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் என்று வரம் தந்து மறைந்தான். இவ்வாறு தருமன் தன் தந்தையின் ஆசியையும், அர்ஜுனன் தகப்பனான இந்திரனிடமிருந்த அஸ்திரங்களையும், பீமன் தன் அண்ணன் மாருதியிடமிருந்து பன்மடங்கு பலமும் பெற்று வனவாசத்தை முடித்தார்கள். இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். தன் சகோதரர்கள் உயிர் இழப்பதற்கு காரணமான யக்ஷனை நேரில் சந்தித்து யக்ஷனின் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்து தன் சகோதரர்களின் உயிரை மீட்கிறார் யுதிஷ்டிரன்னு இந்த அத்தியாயத்துல கேட்டோம். அது மட்டுமல்ல, பாண்டவர்களும் திரௌபதியும் 12 வருட கால வனவாசத்தையும் பூர்த்தி செய்கிறார்கள்னு கேட்டோம். அடுத்ததாக தங்கள் சுய அடையாளத்தை மறைத்து கொண்டு ஏதாவது ஒரு நகரில் மக்களோடு மக்களாக 1 வருட காலம் வாழ வேண்டும் என்பதே அவர்களுடைய அடுத்த கட்ட சவால். இந்த சவால்ல அவர்கள் ஜெயிக்கிறார்களா? காத்திருங்கள், அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். மகாபாரதம் மகாபாரதம் ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவர் ஒழிய சாகசம் புரிந்தான் கண்ணன் சரித்திரம் படைத்தான் கார்வண்ணன். மகாபாரதம் 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 ராதே கண்டான் உளகுளிர கீதை சொன்னான் புலனுணர கோபியர் கூட்டம் புனை சூழ கோவிந்தன் வந்தான் அருள்பால கோவிந்தன் வந்தான் அருள்பாலா.